பத்து என்ன பத்து, ஏன் எப்படி சவுண்டு போட்டு கிடக்கா? அக்கம் பக்கத்துல யாருக்கு சவுண்டா அது கேக்குவா? காலையில விடுஞ்ச நேரத்திலே உன் சவுண்ட் ஒத்தைக்குதான் இந்த ஏரியாலே கேக்குவ. நேத்தைக்கு உறங்க போகும்போது நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட? காலையில நான் சீக்கிரமா போறேன்னு சொன்னேனா இல்லையா? சரி டி, அப்ப நான் வரேன்டாமா? நீங்க வரையல, முதல்ல வரமாட்டேன்னு சொன்னியே. சரி சேர்ந்தே போலாம், அவ்வளவு விட்டுட்டு போனா என்ன, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். உனக்குதான் வழி எல்லாம் தெரியும்ல, ஏற்கனவே வீட்டுக்கு போயிருக்கல. போனே, நீங்க வருவீங்கன்னு தெரியாதுல்ல, இப்ப என்ன சொல்லுதியே? சரி அப்ப டக்குன்னு கிளம்புங்க. சரி நல்ல துணியா எடுத்து கட்டு போ. இவர் வேற வாரேன்னு சொல்லிட்டாரு, இனி ஒரு காரியம் யார்த்தையும் ஒன்னும் பேசவும் முடியாது. பொம்மை போல கூட்டிட்டு போயிட்டு பொம்மை போல கூட்டிட்டு வருவாரு. சரி வாரேன்னு சொல்லிட்டாருல, அது வரைக்கும் சந்தோஷம். நீ சீக்கிரம் துணிய மாத்திட்டு வரட்டு. ஆம்சு, ஓய் ஆம்சு. போயிட்டு வாமா, போயிட்டு வா. சரி வாரது வரைக்கும் பிள்ளைய பாத்து விடுங்க, நான் போயிட்டு வரேன். இவரு நகையெல்லாம் எடுத்தியா? ஆமா ஆம்சு, பேக்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பேக் முன்னால இருக்குது. சரி அதுக்கும் ஒரு பாட்டில் தண்ணியை கையில வச்சுக்க, அங்க வர போயிட்டு வரதுல்ல. சரி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போறேன், பிள்ளைய நல்லா கவனமா பாத்துடுங்கண்ணா. இங்க பாரு, அங்க போன பிறவிக்கு சாப்பாடு வீட்டுல மாப்பிள்ளை கொண்டு போவா, வீட்டுக்கு கொண்டு போவான்னு சொல்லுவாங்க. ஒரு சாதனம் அங்க இருந்து வாங்கிட்டு இருக்காது. என்ன அதிக விரும்பி கொண்டு போன்னு சொன்னா அதை வாங்காமையா வர முடியும்? சொன்னா கேளு, இங்க நீ எந்த சாதனத்தையும் கொண்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். சரி நான் அப்ப போயிட்டு வரேன். போற இடம் எல்லாம் நான் ஒத்தைக்குதான் வந்திருக்கேன், மாப்பிள்ள வரல, மாப்பிள்ள வீட்டுல இருக்காரு, சோறு தாருங்கன்னு கேக்கியது. கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு, முந்தி மாதிரி உனக்கு இல்ல. இருந்தாலும் அப்பப்ப இப்படி இப்படி சொல்லிதான் இருக்கணும், இல்லனா மறந்து போயிரும் அவளுக்கு. பழைய புத்தி திரும்ப வந்துடும். அம்சு போயிட்டு வரே. சரி போயிட்டு வா. பாட்டி, எம்மா எல்லாரும் என்ன செய்யறே உள்ள கிளம்பியாச்சா? நேத்தையே சொல்லி இருக்கேன் காலையில சீக்கிரம் போனன்னுட்டு, அங்க என்ன செய்துட்டு இருக்கிறீ? உள்ள வாருங்க. ஏது இந்த கோலத்திலே அணி வாரா? பாட்டி கூட எவ்வளவு அழகா கிளம்பி இருக்கியாவ. இப்ப என்னத்து சீலைக்கு மேல ஒரு சட்டையை தூக்கி போட்டுட்டு நிக்கியா? வேலைக்கா போறா? நினைக்க இருந்தாலும் விரங்கைய வீசிட்டு வர மாதிரி இருக்குவு. ஒரு சட்டை துணியாவது எடுத்து தரியா பிள்ளை குடிக்கே? ஒரு துணியும் வேண்டாம், அவ இங்க வந்த பிறகு நீங்க நல்லா அவளை கவனிச்சுக்கிட்டா போதும். நானே பொங்கலோட கூட்டிட்டு வந்துடலாமான்னுதான் இருக்கே. நான் அவளை கவனிப்பேன்ல, கவனிக்க மாட்டேனா சொல்லு? நல்லா கவனிப்பேன் வேண்டா பாரு. போமா, அந்த துணி போதுமானு பாரு. ஏட்டி நல்லா அழகு போல வந்துட்டாள்யாட்டி, இப்ப நான் ஒத்தைக்குதான் ஒரு மாதிரி இருக்குது. என் செல்ல பேராண்டி, ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள போய் நல்ல துணியை கட்டிட்டு ஓடி வந்துரும்ல. வேண்டாம் வேண்டாம், இருக்க துணியே போதும். ஏற்கனவே 15 நிமிஷம் லேட்டு. இதுக்கடையில நீங்க இனி உள்ள போயிட்டு 30 மணிக்கூர் 1 மணிக்கூர் ஆயிரும். வாங்க போதும், நல்லாதான் இருக்குது. என்ன செல்ல குட்டி பேசிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை பார்க்க அப்பா வருவாங்க, அப்பம்மா பாட்டி எல்லாரும் வருவாங்க, பிள்ளை எடுப்பாங்க. அழாம அவங்க கிட்ட போனோம் சரியா? மாறி இருக்கிறாரு, வேலைக்கெல்லாம் போவாரு கேட்டியா?
பிள்ளைய நல்லா பாக்குறதுக்கு உனக்கு மாமியார் இருக்கு, மாமியாருக்கு அம்மா இருக்குது, அவையெல்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அந்த பாட்டி நிறைய காரியம் எல்லாம் தெரிஞ்ச பாட்டியா இருக்கும். பழைய காலத்து ஆளுகளுக்கு நல்லா தெரியும் எல்லாம். என்ன, நான் இல்லைன்னு நீ கவலைப்படாத, அப்பப்ப நான் வந்து பிள்ளையும் உன்னையும் பார்க்க வருவேன். மாப்பிள்ள கூடும்போது சந்தோஷமா போ. என்னமக்கா இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்களாமா? இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து பிள்ளைய பார்க்க வருவாங்க. வந்துட்டு ஏனி அவியேனி அவளுக்கு ஆசை இருக்கும்ல பிள்ளைய பக்கத்துல வச்சு பாக்கணும்னுட்டு, என்ன அதனால அவைய கூப்பிடும்போது சந்தோஷமா நீ பெய்தான் ஆகணும். சரியா மக்களே, கவலைப்படாத, எல்லாம் கடவுள் நல்லபடியா நடத்துவாரு. சரிம்மா. ஏக்கா ஏக்கா எல்லாரும் வாரா, வச்சிக்கிறவாங்க. கலையரசி எல்லாரும் வந்துட்டாங்களாம். பைய பிள்ளைய தூக்கிட்டு அந்த ஹால்ல வந்து உட்காருமாக்கா. நான் அடுப்புல எல்லாம் ரெடி ஆயிட்டுனாக்கி பாத்தெடுத்து இறக்கி வைக்கிட்டு வந்த உடனே அவைகளுக்கு நல்லபடியா சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும் பத்தியம்மாக்கா. சரிம்மா நான் வாரேன் பிள்ளை எடுத்துட்டு. தலையில எழுபல பூ அவை, என்ன ஒரு மாதிரி வெறும் தலையா போடாத. சரிம்மா நீ யாம்பல வெளியவே நிக்கவும் வா, உள்ள போவோம். உள்ள போறது இருக்கட்டு, உள்ள போறதுக்கு முன்னால உங்க ரெண்டுத்தையும் ஒண்ணு சொல்லி. என்னல சொல்லு சீக்கிரம். ஏம்மா உங்க புத்தியல எல்லாம் மாத்திட்டு வாங்க. உள்ள இருக்கிறது என் பொண்டாட்டியும் என் பிள்ளையுமாக்கும். என்ன அவையெல்லாம் நல்லபடியா பார்க்க வேண்டியது நம்ம கடமை, புரியுதாம்மா? அங்க வந்து அவன் மனசு கஷ்டப்படாத மாதிரி எதையும் பேசிடாதுங்க. அப்படி பேசினேன்னு வைங்க, வீட்டுல போய் தொலைச்சு விடுவோம் உங்களை. நாங்க எதுக்குல எங்க வாய வச்சுட்டு சும்மா தான் இருப்போம், ஒண்ணும் பேச மாட்டோம். என்ன சும்மா நீ அங்க லைக்காம வா. திரும்பேன்னு சொல்லிட்டே அங்க வந்து அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, இவ்வளவா போட்டிருக்கு அப்படின்னுட்டு அங்க வந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு இல்லாக்கி தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். ஆமா நம்மளே ஒரு பவுனுக்கு செயின் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிள்ளைக்க தள்ள எவ்வளவு கூட போடியான்னு பாக்கண்டாமா. அவிய போடத போடட்டு, நீ அங்க வந்து நின்று இவ்வளவா போட்டியா இதா போட்டியான்னு உன புத்திய காட்டாத திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். எல்லாரும் மாறிதான் போயிட்டாவ, உள்ள வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. மாமி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் மருமோனே. வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறிய, உள்ள வாங்க மருமோனே. செல்லக்குட்டி, அப்பா பாட்டி நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்துட்டாங்க போல இருக்கு. கலையரசி அம்மா. பாட்டி கொண்டா கொண்டா என் கொள்ளு பேரு என்னட்டதா? இந்தாங்க பாட்டி. என் செல்லக்குட்டி தங்கக்குட்டி, வா 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 வா. பாட்டிட்ட வால. பாட்டிமா பாட்டி பாட்டி சொல்லுங்க பாட்டி. இருக்கட்டுமா இருக்கட்டும், உன் கையிலே இருக்கட்டு. இல்ல ராஜகுமாரா இங்க வா, உன மூணு பேரு ஒன்ன மாதிரியே இருக்கான் பாத்துக்க. என்ன பாட்டி இது அநியாயமா இருக்கு, என் பிள்ளை என்ன மாதிரி இல்லாமா உங்களை மாதிரியா இருப்பான்? அட பைத்திய இருப்பையில நல்ல உத்து பரல, உன்ன மாதிரி இல்ல என்ன மாதிரி தான் இருக்கியா. ஏமா நீ ஏன் சொல்லு, இந்த பையன் யார போல இருக்கியான்னு சொல்லு. என்ன சிரிச்சுட்டு வந்தால விட்டுட்டா சொல்லு, யார போல இருக்கியான்னு சொல்லு. ஆமா பாட்டி உண்மையிலே உங்களை போலயே தான் இருக்கான், நல்லா பாருங்க. ஆமா என் சமத்துக்குட்டி. இல்ல கொம்ம எங்கள போனா? எனக்கு எங்கேயும் அசைஞ்சு போய் பார்க்க முடியாது. நீங்க வேணா போய் பாத்துட்டு வாங்க, வெளியேதான் நிப்பாவ. நீ என்ன உடஞ்ச வீடு சர்வசாதாரணமா சொல்லிட்டா? நான் வாழ வந்த வீடு, என் மொவா வசந்த அந்த வீட்டுலதான் பிறந்தா. மாறி இந்த பையன் இருக்காமல உன் மாப்பிள, அவனும் அந்த வீட்டுலதான் பிறந்தான். இப்ப பாரு அவனுக்கு பிறந்த பிள்ளையும் அந்த வீட்டுலதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறேன். என்ன இவ்வளவு நாளும் வாட்டு வீடு ஓல வீடா இருந்த வீடு இனி மட்டுப்பாவ வீடா மாற போவு. அதுக்கெல்லாம் பணம் எங்க பாட்டி இருக்குவு. பாட்டிட்ட ஏன் கோவப்படுறீங்க? சீக்கிரமா நம்ம வீடு மட்டுப்பாவ வீடா மாறதான் போகுது, நாமளும் நல்ல சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கலாம். கலையோ அக்கா வாங்கக்கா, எப்ப வந்தீங்க? ஆமா மத்தவங்க யாரையும் காணல, நீங்க மட்டுமாக்கா வந்தீங்க. எல்லாரும் வந்திருக்கியவே, அங்க பாரு. கலையரசி எப்படிமா இருக்கா? அக்கா நல்லா இருக்கேன்க்கா. என்ன உங்க வீட்ல சாப்பாடுலாம் தாராவளா இல்லையா? சாப்பாடுலாம் தரறாங்க செய்றாங்க. உடம்பல ஒண்ணும் காணல யா பேத்தி?
உன அம்மா ஒண்ணு அவிச்சு தரலையாக்கும். நல்ல மீன் எல்லாம் வாங்கி கறி வச்சு தரானா? ஆமா பாட்டி, தராங்க. பாட்டி சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதுங்க பாட்டி. சரி ஆரம்பிச்சிருவோமா? அலையரசி உங்க அம்மேங்க வாங்க எல்லாரும். நான் என்னதான் நிக்கே, நீங்க வரத கண்டேன். நான் பின்னால நின்னுட்டு இருந்தேனா, ஓடி வந்தேன் பார்த்து விடுங்க. சரி சரி, நல்லா இருக்கிறீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. உங்க வீட்டுல உன் வீட்டுக்காரரு பிள்ளைகளெல்லாம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேவாக்கா. சரி பிள்ளைக்கு அப்பா பிள்ளைக்கு என்ன போடி இறந்து பார்ப்போம். என்ன என் பேரன் அப்படி சும்மா நினைச்சுக்கிட்டா? என் பிள்ளை ஒரு பவுனுக்கு செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன், தங்க செயின். என்னத்தெரியும் நான் சொல்லது உனக்கு புரியணும்னு நினைக்கேன். என்னமக்கா? ஆ சரி பாட்டி, நீங்க சொல்லது சரிதான் பாட்டி. சின்ன பிள்ளைக்கு கழுத்துல செயின் போட்டோம்னா எங்கேயாவது மாட்டிட்டு கழுத்து இருவிறோம், அதானே பாட்டி? சரி பாட்டி, நான் கழுத்தையே வைக்கேன். பியாத்தினா பியாத்திதான், அதான் படிச்ச பிள்ளைக்கு இருக்கே அறிவுன்னு சொல்லியது. என்ன கலையரசி, உங்க அம்மா பேர பையனுக்கு என்னது போட போறாவ? அம்மா என் பேர பையனுக்கு நான் ஒரு கொடி எடுத்து வச்சிருக்கேன். ஐயோட போட்டு விட்டுருமா? ஆ சரி. நூலு கட்டு வச்சதே தவுப்பை வந்து இடுப்புல பிள்ளைக்கு நூலு கட்டி விடுதான். ஆமா பல்லதுக்கும் விளக்கம் சொல்லுவேலா, நூலு கட்டுன்னு எப்படி பாட்டி? இதுக்கு இப்ப யாரு வந்தது? என்ன போசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட குமரி? என்ன உயரம் வளர்ந்துருக்கா? உனக்கு இது கூட தெரியாதாக்கும். உனக்கு எத்தனை பிள்ளைகள் உண்டு? ஏன்னா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதான், ஆனா நாங்க எதுவுமே பாக்குறது இல்ல. அதான் உனக்கு ஒண்ணும் தெரியல. அது இந்த பிறந்த பிள்ளைக்கு கொப்பளு கொடி ஒரு அஞ்சாறு நாள்ல பிள்ளம் பத்தியா, நல்லா காஞ்சி போன உரைக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்ல அழகா ஒரு தாயத்து குழலுக்குள்ள அடைப்பாவ அடைச்சி அதை ஒரு கருப்பு கயறு அப்படியே எடுத்து அதுக்குள்ளால அந்த தாயத்தை போட்டு அப்படியே பிள்ளைக்கு இடுப்பை சுத்தி கெட்டி விடுவாங்க. இதுக்கு பேரு தான் நூலு கட்டு. அது இன்னைக்கு தங்க கொடியா வந்து நிக்குது. ஆமா குப்புள் கொடி எதுக்கு பாட்டி அதுக்குள்ள அடைக்காவ? அது அந்த காலத்திலே உள்ள மருத்துவம் டி. உங்களுக்கு எல்லாம் அது மூட நம்பிக்கையா தெரியும். அந்த குப்புள் கொடியில இருக்கிய மருத்துவ குணம் உங்களுக்கு தெரியுமா? டெய் டப்பான்னு ஒண்ணு வச்சிருப்பேல, டப்பாயா? பெரிய சோப்படப்ப மாதிரி ஒண்ணு கையிலேயே வச்சு தட்டி 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 திருவியல, அதுல ஏதாவது போட்டு பாரு, நல்ல அழகா விவரம் எல்லாம் வரும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப எல்லாரும் கமந்த நடையா அதுதனட்டி கொண்டு நடக்காவ, உலகமே கைக்குள்ள இருக்கோம்ல, அதுல அடிச்சு பாரு, கேட்டாக்கி தெரியும். கேட்டு பாரு என்ன. சரி பாட்டி. ஏன் அறிஞ்சா கூட போட்டு விடாம அவ கையில குடுத்துட்டியா? இப்ப சும்மா அப்படி இருக்கட்டு, பொறைக்கு சரியாக்கி போடலாம். இல்லனா இப்ப அழுது ஒப்பாரி வச்சு ஊற கூட்டுவோம். சரி சரி, நம்ம எலி குடுத்துருவோமா வள்ளி? சரிக்கா குடுத்துருங்க. அலையரசி எங்களால முடிஞ்சது ஒரு சின்ன அன்பு பரிசுமா. கை எதுக்குக்கா இப்படி எல்லாம் நீங்க? என்னம்மா கையில பிள்ளைக்கு போட்டு விடு, நீங்களே போட்டு விடுங்கக்கா. அலை இந்தாமா. அலையரசி இந்தாமா, பிள்ளை கையில போட்டு விடணுமா? அக்கா நீங்களே போட்டு விடலாம்லக்கா. சின்ன பிள்ளைக்கு கை பத்தியா? எனக்கு கையெல்லாம் நடுங்க பத்துக்கா. பிறகு நம்ம போட நேரத்துல பிள்ளை நொந்துரும், அதனால நீயே போடுமா? ஆ சரிக்கா. கலையரசி செல்ல குட்டி, செல்ல குட்டி. கலையரசி அக்கா, கலையரசி உன் பிள்ளைக்கு நகை வாங்கி போடணும்னு தான் எனக்கு ஆசை பத்துக்க. கடைக்கு போக்கு நேரம் இல்லை, திடீர்னு ஓடி வந்தேன் பத்துக்க. என்னம்மா உன பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி போடனா? ஆ சரிக்கா. பரவாயில்லையே, பேர பையன் பிறக்கும் போதே தங்கத்தோட பிறந்திருக்கான், தங்கமாக. அப்படியே கையோட புது வீடம் வந்துட்டுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க பாட்டி, சீக்கிரமா புது வீடு நம்ம கட்டிடுவோம் பாட்டி. பாட்டி புது வீட்டுல உங்களுக்கு தனித்தனி பெட்ரூம் எல்லாம் வச்சு பார்த்து பார்த்து கட்டி தரோம் பாட்டி. ஏமா ஒரு கக்கூசு மட்டும் வீட்டுல வச்சிருமா? விளையாடுக்கெல்லாம் போக முடியல, விடிய காலமே போறதுக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு வயலுள்ளையும் புல்லுகள் எல்லாம் வெட்டாம காடு பிடிச்சு கிடக்குமா, பாக்குறதுக்கு பயமா இருக்கு. கல்லு தட்டி உள்ளதுக்குதான் காணும் பாத்துக்க. பாக்கி பத்தாத குறைக்கு ஒவ்வொரு இடத்தையும் காமெண்ட் போட்டுட்டே இருக்கியாவ, அதனால எப்படியாவது ஒரு பாத்ரூம் கட்டியிருந்தாயே. சரி பாட்டி, கண்டிப்பா பாட்டி, உங்க ரூமுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்கும் பாட்டி. என் பியாத்தியும் என் குள்ளு பியாருன்னு வந்து நேரம் சந்தோஷமா வீடு இருக்க போகு. சுந்தரி இது எல்லாரும் நின்று பியாசிட்டே நிக்கட்டு, ஓடி வா, நம்ம போய் சாப்பிடறதுக்கு இடம் பிடிச்சிருவோம். ஆமா ஆமா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இருப்போம். நல்லா வயிறு பசிக்கு, முடியும்னே சாப்பிடல. ரெண்டு சுவாத்து முட்டையிலும் ஒன்னா சேர்ந்தா கலகலப்பு தான். ஆமா யார பார்த்து வள்ளி சொன்ன? சத்தியமா உங்களை சொல்லவே இல்லக்கா. சாப்பிடுவோமா? நீ என்னையதான் சொன்னியோன்னு
சந்தேகமா இருக்கு. இருக்கு ஏதோ அஞ்சு பேரு, இதெல்லாம் சாப்பிடறதுக்கு இடம் பிடிக்க ஓடுது பத்தியலா? அதான் அப்படி சொன்னேன். சரியா வாங்க போவோம், சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு சேர்ந்து பஸ்ஸ பிடிச்சு வீட்டுக்கு போயிருவோம். தலையரசி சீக்கிரமா பிள்ளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு, நாங்க எல்லாரும் இருக்கோம் மாத்தி மாத்தி உன் பிள்ளைய பாக்குறதுக்கு. என்ன சரிக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. உன்னிட்ட பிள்ளைய தந்துட்டு நாங்க பல்ல கட்டிட்டு இருக்கணும். மாக்கம் வெத்தல ஏதாவது உண்டுனா தள்ளி தள்ளி சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கணும். நாங்க அப்பப்ப வந்து பிள்ளைய எடுத்து கொஞ்சி விளையாடிட்டு போவோம். பிள்ளைனா எல்லாருக்கும் பொதுதானே. ஆமாட்டியம்மா, ஆமா. உன்கிட்ட பேசி தப்பிக்க முடியுமா? வா, பருப்பு கறி சாம்பார் எல்லாம் மணக்குவோம், எல்லாருமா போய் சாப்பிட்டுருவோம். வாங்க.